हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நைட் தூங்கும்போது ஃபேஸ் பேக் போட்டுக்கலாமா அப்படி ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு தூங்குனா நம்ம ஃபேஸ்க்கு என்ன ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் யூஷுவலா நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு அது காயிறதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த நேரமே நம்ம யார்கிட்ட எதுவும் பேசாம கண்ணை மூடி அப்படியே ரெஸ்டிங் பொசிஷன்ல இருக்குறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தூங்கும்போது ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் இதில் ரெண்டு ஃபேஸ் பேக் கூடவே நாலு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப பழமாவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்து வச்சுக்கோங்க காய்ச்சாத பால் 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போது பாதியாக வெட்டி வச்சுருக்க இந்த டொமேட்டோவை பாலில் டிப் பண்ணி உங்கள் முகத்துலேயும் கழுத்துலேயும் மெதுவாக தேய்ச்சி கொடுங்க இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க இது நல்லா காஞ்ச பிறகு திரும்பவும் டொமேட்டோவை அதே மாதிரி பாலில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போய் தூங்கிக்கலாம் அப்புறம் காலையில் எழுந்து ஃபேஸை சில் தண்ணியை வச்சு நல்லா கழுவிடுங்க இந்த டிப்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வர்றப்ப ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகும் அலோவேரா ஜெல் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை உங்கள் முகத்துலேயும் கழுத்துலேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்கிருங்க மறுநாள் காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க இதையும் வாரத்துக்கு 3 தடவை ஃபாலோ பண்ணுங்கள் காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு காட்டன் பால் எடுத்து நல்லா டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இதை அப்படியே விட்டுட்டு நைட்டு தூங்கிடுங்க காலையில் எழுந்து சில் தண்ணியை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ண வேணாம் மற்றவங்க டெய்லி போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் சாதாரணமாக நம்ம தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் தாங்க இதை முகத்தில் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்து சாதாரண தண்ணியில் முகத்தை கழுவிட்டு வாங்க உங்கள் ஃபேஸ் எப்படி க்ளோ ஆகுதுன்னு பாருங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரோஸ் வாட்டர் இது இந்த கலர்லேயும் கிடைக்கும் டிரான்ஸ்பரண்ட் கலர்லேயும் கிடைக்கும் நீங்கள் எதனால யூஸ் பண்ணிக்கோங்க பட் ஏதாவது ஒன்று ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இது கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாள்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ண வேணாம் ஒரு காட்டன் பால் எடுத்து அதை ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி உங்கள் முகத்தில் இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க அப்புறம் இதை அப்படியே விட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுங்க மறுநாள் காலையில் எழுந்து சில் தண்ணியை வச்சு முகத்தை கழுவிடுங்க அலோவேரா ஜெல் நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணுறதை விட கற்றாழை இலையை எடுத்து அதிலிருந்து ஜெல் எடுத்து டெய்லி போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பட் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கற்றாழை லீஃப்பில் எடுத்து அதிலிருந்து எப்படி ஜெல்லை எடுக்கிறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நேச்சுரலான ஜெல்லுனால் நம்ம டெய்லி நைட்டு தூங்கும்போது போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அழகை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை